ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா, கார்த்திகை தீபத்துக்கு நாங்கள் கோயிலுக்கு போன வ்ளாக் தான். ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன்தான், பட் ஓகே, கொஞ்சம் டைம் எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு விட்டுட்டேன். இன்னும் தலை தீபாவளி போஸ்ட் வேறு இன்னும் பண்ணாமல் இருக்கேன், அதையும் நான் சீக்கிரமாக பண்ணுறேன். ஸோ இப்போது நாங்கள் வந்து தாராபுரம் பக்கத்தில் வந்து போனோம். ஸோ போகிற வழியில் டீ குடிச்சிட்டு அங்கே கோயில் ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு 11:30-12 கிட்டே ஆயிடுச்சு. சுற்றி காடாக இருக்கும், நடுவில் ஒரு பெரிய மரக்கூட்டத்துக்கு நடுவில் வந்துட்டு கோயில் இருக்கும், அதுதான் எங்கள் குலதெய்வ கோயில். அங்கே வந்துட்டு வெற்றிவேல் படம்லாம் எடுத்திருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் அப்படியே கார் பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு காலெலாம் கழுவிட்டு சாமிக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, கார்த்திகை தீபம் அப்படிங்கிறனால விளக்கு பொட்டெல்லாம் வச்சு விளக்கு ஏற்றுறதுக்கு வந்து நானும் அத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். பதினேழு நிமிஷம் ஆச்சு, இன்னும் பத்த வைக்க மாட்டேங்கிறீங்க. செகண்ட் போதுமா, அப்படியே பார்த்துக்கலாம். இருங்க இருங்க, அத்தை பாருங்க ஸ்க்ரீன்ல பண்ணிருக்காங்க. ஒரு வழியாக எல்லா விளக்கும் வந்துட்டு பற்ற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சரி, சுற்றி இருக்க எல்லா சமைக்கும் வச்சிடலான்னு சொல்லிட்டு சுற்றி எல்லா சமைக்கும் கொண்டு போய் வச்சுட்டு கடைசியாக வந்துட்டு சாமி முன்னாடி உட்காந்துருந்தோம். இதுதான் இங்கே வந்து குலதெய்வக்கு சாமி. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் வந்து நாங்கள் எப்போவுமே குலதெய்வ கோயிலுக்கு வரும்போது நாங்கள் செஞ்சு கொண்டு வந்துடுவோம். ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போய் உட்காந்துட்டு அந்த மரத்துக்கடியில் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். அதுவும் ஒரு மாதிரி ஒரு ட்ராஜடிக்கலான ஒரு வழியில் தான் உள்ளே போகணும். உள்ளே போகணுன்னு அந்த கோயில் குட்டியாக ஒரு கோயில் தான், அந்த கோயில் வந்துருச்சு. அதுவும் பெருசாக யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் அந்த கோயிலுக்கே போயிருந்தோம். தலையில் தொங்க வைக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. இப்போ புரியுதுயா, சவுதி சரியாக இருக்காங்க. ஓடிரு, கோயிலுக்கு போயிட்டு ஒரு 4-5 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். வந்தோன்னே வீட்டில் விளக்கு பற்ற வைக்கணுங்கிறதுக்காக அத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அப்படியே பூஜை ரூம்ல எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். காற்று ரொம்ப இருந்தனால வீட்டுக்குள்ளே மட்டும் நிறையா வச்சுட்டு வெளியே கம்மியாக தான் வச்சுருந்தோம். இதோட இந்த வ்ளாக் வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.